يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي يا حاضرين اعلموا علم اليقين النبي يا حاضرين اعلموا علم اليقين أن رب العالمين فرض الصلاة عليه أن رب العالمين فرض الصلاة عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه کب کے بدر تجا تم پہ کروڑوں درود تب کے شمس و ضحا تم پہ کروڑوں درود کب کے بدر تجا تم پہ کروڑوں درود تب کے شمس و ضحا تم پہ کروڑوں درود شفع روز جزا تم پہ کروڑوں درود شفع روز جزا تم پہ کروڑوں درود دافع جملہ بلا تم پہ کروڑوں درود یا رسول اللہ یا رسول اللہ یا حبیب اللہ یا حبیب اللہ النبي يا من حضى النبي خير البشر النبي يا من حضى النبي خير البشر من له شق القمر ونزل سلم عليه من له شق القمر ونزل سلم عليه الله புதிதாக நாம் அவர்களுக்கு நினைவுட்டுக் கொள்கின்றோம். அபு அப்துல்லா பி ஜெயிலாத்தின் உதவி கமாலுதீன் மதனி இக்பால் மதனி இந்த நான்கு பேர்கள் ஆரம்பித்த அமைப்பு தான் அமைப்பு. இந்த நான்கு பேர்ல அபு அப்துல்லா வந்து ஆளும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதனால அப்படி ஆளும் இல்லாத ஒரு நபரை அந்த அமைப்பு போடுவதற்கு காரணம், ஆளுங்கள் வந்து சமுதாயத்தை கெடுத்து விட்டார்கள், எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும், குரான் ஹதீஸ்ங்கிறது வெட்ட வெளிச்சம், எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லதான் அவரே ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க மூன்று வருடத்தில் அவர்களால்
அந்த மூன்று ஆலிம்களால் அபுத்லா என்ற ஆலிம்களுடன் சரியாக ஒத்து போக முடியவில்லை. தனியாக ஜம்மியத்தில் அகிலில் ஒன் குரான் அதி ஜார்க்கண்ட் அமைப்பை 1989 ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு அதிலிருந்து கமாலுதீன் மதனி, இக்பால் மதனி, பி ஜெயிலாப்தீன், அதிலிருந்து பி ஜெயிலாப்தீன் உதவியவர்கள் தனியாக பிரிந்து 1993-94 தவீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அரசியலில் ஒரு களம் வேண்டும் என்பதற்காக 1996 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைப்பு. அதன் பிறகு மனம் திறந்த மணல் அப்படின்னு பி ஜெயிலாப்தீன் அதை விட்டு விலகி தனியாக தமிழ்நாடு தவீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு, சுருக்கமாக சொல்ற தமிழ்நாடு தவீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கடந்த 2008 அதாவது என்னும் பேசிட்டு போட்டு எதற்கும் பதில் கொடுக்க கூடாது நிலைமையில் இருக்கும் போது மிகவும் கீர்த்தனமாக விமர்சிக்கும் போது நாம் 10 கூட்டத்திற்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பமாக சப்பானியாவின் கீழே தெருவில் கூட்டம் முழுவதும் சொன்னோம். இன்ஷால்லா அடுத்து சுன்னத்துல் ஜமா சுன்னத் ஜமாத்தாக இருக்கும், நான்கு மதகப்பு நான்கு மதகளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு தவீத் ஜமாத் பிரியும் என்று சொன்னோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அன்றைய தினம் 2008 பேசிய ஆடியோ கசில் இருக்கின்றது. இன்று இந்திய தவீத் ஜமாத் என்று ஆரம்பமாகிவிட்டது. ஆக உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே குர்ஆன், ஒரே ஹதீஸ், ஒரே